மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மிக மிக தரம் தாழ்ந்து கேவலமான அரசியலை மோடி கையில் எடுத்திருக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி எதை பேசினா இந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு கேட்டலாம் ஒரு ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியாது மக்கள் நல திட்டங்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறத பாக்கிறமா இல்லையா குஷ்பு என்ன பேசினாங்க நிர்மலா சீதாராமன் என்ன பேசினாங்க நலத்திட்டங்களை பிச்சைன்னு சொல்கிறாங்க இப்போ நலத்திட்டங்களை பிச்சைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து மற்ற இடங்களில் இலவசங்களை அறிவிக்கிறீங்களா அதுக்கு பேர் என்ன உண்மையிலேயே பாஜக தான் வந்து கூட்டணி பிச்சை எடுத்த கட்சி அப்படிங்கிறது பாஜக நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு பிச்சை கேட்டு போக போறது பாஜக ஏன்னா பாஜக கேட்பதுதான் பிச்சை வட மாநிலங்களிலேயே அவங்க சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் என்ன இருந்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் வட மாநிலங்களிலாவது நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்காவது அவங்க சொல்லலாம் ஆனால் அதை கூட இன்னைக்கு அங்கே இருக்கிற மக்கள் கூட நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படி இருக்கிற சூழல்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சொல்றதுக்கு பாஜகவுக்கு என்ன செய்தி இருக்கிறது முதல்ல எப்போவோ குண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு இப்போ வந்து அவர் அஞ்சலி செலுத்துறாருன்னா அப்போ அவர் என்ன சொல்ல நினைக்கிறாருங்க அப்போ எதை காட்டி பாஜக வந்து வாக்கு கேட்க நினைக்கிறது எங்கே போனாலும் சரி மதத்தை விட்டால் அவர்களுக்கு வேறு நாதியே கிடையாது இந்த கூட்டணியை பொறுத்தவரை மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இன்றைக்கு பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது ஏன்னா மதவாதமும் சாதியவாதமும் கைகோர்த்து இருக்கிறது இது ரெண்டுமே தனித்தனியாக வந்து நின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இரண்டும் கைகோர்த்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கூட்டணி அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க வணக்கம் இது தமிழ்குரலின்மைப்பட பேசு இன்றைய சிறபவிருந்தினர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பிரிவையினுடைய துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் இரா உமா அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது எல்லா அணிகளுமே வேட்பாளர்கள் அறிவிப்பது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க குறிப்பாக திமுக இருபத்தோரு வேட்பாளர்கள் பதினோரு புதுமுகம் அதில் பத்தொம்பது பேர் பட்டதாரிகள் அப்படின்னு ஒரு கலவையான ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது குறிப்பாக மூத்தவர்களை தாண்டி இளையவர்களுக்கு வாய்ப்பு இளைஞரணியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னும் பல விஷயங்களில் கவனம் பெற்று விடுகிறது அதிமுகவும் கூட வேட்பாளர் பெட்டியில் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு பேரை தவிர அத்தனை பேரும் புதுமுகம் அப்படிங்கிற விஷயங்களும் பார்க்க முடியுது பாஜக இன்னமும் இழுவறியில் தான் இருக்குது இந்த கட்டத்தில் யார் முன்னணியில் இருக்கான்னு பார்க்குறீங்க களம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்கோம் நாம் ஏன்னா இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படின்றது இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த மதச்சார்பின்மையை பேசுகின்ற ஒரு ஜனநாயக கட்டமைப்பை காப்பாற்றப் போகின்ற ஒரு தேர்தலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை அனைத்து மக்களுமே பார்க்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் பார்க்கின்றன பாஜக பாஜகவினுடைய கூட்டணிகளை தவிர அப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எப்போவுமே ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு முதலே தெரிஞ்ச ஒன் ஒன்று தான் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரே ஒரு தொகுதி விடுபட்டு போனது அந்த ஒரு தொகுதியையும் சேர்த்து மக்கள் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது எப்போவுமே ஒரு தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை அந்த கூட்டணி எப்படி அமைக்கப்படுகிறதோ அதுதான் வந்து முடிவு செய்யும் அதை தான் நம்ம கடந்த தேர்தல்களிலும் பார்த்துருக்கோம் திமுக கூட்டணியை தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அவங்க வந்து பயணிச்சுட்டு வர்றாங்க கடந்த ஐந்து நான்கு தேர்தல்கள் தாண்டி இப்பொழுது ஐந்தாவது தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நகர நகர்ப்புற தேர்தல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஐந்தாவது முறையாக இந்த வெற்றி கூட்டணி வந்து மீண்டும் வலுவாக அமைந்திருக்கிறது அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலவையான வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா உண்மையிலே வந்து கடந்த தேர்தலிலிருந்துமே வந்து நிறைய புதுமுகங்கள் நீங்கள் சட்டமன்றத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார்ந்து பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்காங்க படித்த பட்டதாரிகளாக இருக்காங்க எப்பொழுதுமே திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை படித்தவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஏன்னா அந்த பட்டதாரிகளை உருவாக்குவதற்காகத்தானே திராவிட இயக்கம் வந்து இத்தனை போராட்டங்களையும் வந்து முன்னெடுத்தது அதனால் அவர்களை தேடி தேடி வாய்ப்பு கொடுப்பது என்பது திமுகவினுடைய தலைமைக்கு புதிய ஒரு செய்தி கிடையாது காரியம் கிடையாது அது இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இளைஞர் அணிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா அடுத்த கட்டமாக திமுகவினுடைய வளர்ச்சிக்கோ அல்லது அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கோ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படிங்கிறது நீங்கள் இன்றைய தலைமையை வச்சு மட்டும் சொல்லலை ஏற்கனவே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பில் அது அப்படியே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அப்போது அணியில் இருக்கு இருப்பவர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு என்பது இயல்பாகவே அமையக்கூடிய ஒரு விஷயம்தான் இதில் வந்து பெருசாக திட்டமிட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நம் உங்க திமுகவினுடைய அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அது எப்படி எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு இதெல்லாம் ரொம்ப எளிதாகவே புரிஞ்சிடும் இது ஒன்று திமுகவினுடைய கூட்டணி ரொம்ப வலுவாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் இருபத்தோரு இடங்களில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிமுக கூட்டணி அறிவித்திருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு இபிஎஸ் அறிவித்திருக்கிறார் அதில் இரண்டு தொகுதிகளுக்கு வந்து பெண் பெண்டிங் வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இன்னும் வந்து முழுமையான வேட்பாளர் பட்டியல் வந்து அவங்க வெளியிடலை அதுவும் இரண்டு கட்டங்களாக வெளியிட்ருக்காங்க திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே வந்து ஷாட் தான் அதுக்கப்புறம் வந்து டேக்கெலாம் எடுக்கிறதே கிடையாது அதனால் அவங்க வந்து ஒரே வேட்பாளர் பட்டியல் ஒரே கட்ட மாதிரி வச்சாங்க அதிமுகவில் வந்து புதுமுகங்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஆட்கள் யாரும் இல்லை நீங்கள் பொதுவாகவே நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன் இப்போது சட்டமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரை இப்போ இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா இந்த அமைச்சர்கள் இப்பொழுது வகிக்கின்ற என்னென்ன பொறுப்புகள் வகிக்கிறாங்க துறை சார்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் மக்களுக்கு நல்லா தெரியும் இதே அமைச்சர்கள் இதற்கு முன்பாக எந்தெந்த துறைகளில் இருந்தார்கள் அப்படிங்கிறதே நம்மளால் வந்து சொல்ல முடியும் சரியா ஆனால் அதே நேரத்தில் அதிமுக வந்து ஆட்சியில் இருந்த கட்டத்தில் எந்த துறைக்கு யார் அமைச்சர்ன்றது கூட யாருக்குமே தெரியாது மக்கள் யாருக்குமே வந்து அது தெரியவே தெரியாது ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட ஒரு ஆட்சியை தான் அதிமுக நடத்தியது ஆனால் திமுக அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து நீங்க போக்குவரத்து துறை அப்படின்னா எஸ் எஸ் சிவசங்கர் இன்றைக்கு போக்குவரத்து முன்பாக அதற்கு யார் இருந்தாங்க கே நேரு அவர்கள் இருந்தார் அவர் வந்து உணவுத்துறைக்கும் இருந்தார் அப்போ இப்போ ஒவ்வொரு கட்டமாக போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு வந்து சமூக நலத்துறை சமூக நலம் மற்றும் பெண்கள் உரிமைத்துறைக்கு மதிப்பிற்குரிய கீதா ஜீவன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி இப்படி போய்கிட்டே இருக்கலாம் அது அது வந்து மக்கள் மனசில் அப்படி நிக்கிதுங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் அதிமுகவில் அந்த மாதிரி கிடையாது அப்போ சொல்லிக்கிற மாதிரி ஆட்கள் இல்லை அப்படின்றப்ப அவங்க வந்து புதுமுகங்களை தேடுறாங்களே தவிர ஏதோ புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரணுன்றதுக்காக அவங்க வந்து இதெல்லாம் கொடுக்கல ஒன்று இன்னொன்று கள நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த களத்தில் முன்னணியில் இருக்கின்ற ஒரே கூட்டணி அப்படின்றது திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஏன்னா அதிமுகவில் வந்து ஒரு பக்கம் வேட்பாளர் அறிவிப்பதில் இன்னும் வந்து அவர்களுக்கான இந்த இலுபறி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு நீ இந்த பக்கம் இருக்கிற பாஜக கூட்டணியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அது வந்து என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் டீம் மாதிரி ஆயிட்டிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அதிருப்திகள் இருக்கின்றன இவர் தமிழ் மாநில காங்கிரஸினுடைய ஜி கே வாசனுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு அதிருப்தி அதே மாதிரி ஓபிஎஸ்க்குமே வந்து ஒரு அதிருப்தின்னு பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அவர் வந்து அங்கே என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடுற ஓபிஎஸ்க்கே வந்து அங்கே ஒரு அதிருப்தி இருக்கிறதுனா அப்போ அந்த பாஜக கூட்டணியில் வந்து தலைமை இருக்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையோடு செயல்படுகிறார்கள் உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது நமக்கு தெளிவா பாமக பாமக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட தொகுதி அப்படிங்கிறதும் அவங்க அவங்க வந்து போட்டியிட வேண்டும் என்று நினைத்து அதாவது அவங்களுடைய அந்த வாக்கு வங்கி சாதிய வாக்கு வங்கி அப்படின்றது இது எல்லாமே சேர்ந்து ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் பாஜக கூட்டணி இருக்கு இப்போ வரைக்கும் வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருகின்றன இன்னொன்று அந்த கூட்டணியை பொறுத்தவரை மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இன்றைக்கு பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது ஏன்னா மதவாதமும் சாதியவாதமும் கைகோர்த்து இருக்கிறது இது ரெண்டுமே தனித்தனியா வந்து நின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இரண்டும் கைகோர்த்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கூட்டணி அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க நீங்க அந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து ஒரு வெறுப்பு இருக்கிறது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததில் இங்கே இருக்கிறவங்களுக்கு விருப்பம் கிடையல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம் ஏன்னால் தலைமை எடுத்திருக்கிற முடிவு வேற ஒன்றுமே கிடையாது ஏதோ அதை கூட்டி முடிவெடுத்தோம் இதை கூட்டி முடிவெடுத்தோம் இதெல்லாம் சும்மா தலைமை முடிவு ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் போய் சேர்ந்திருக்கிறாங்க இதுதான் வந்து பாஜக கூட்டணியை தவிர இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து ஒரே ஒற்றை இலக்கு பாசிச பாஜகவை வீழ்த்துவது எங்கிருந்து அரசியல் களத்திலிருந்தும் சமூக அரசியல் களத்திலிருந்தும் இந்த பாசிச மதவாத பாஜகவை வீழ்த்துவது அப்புறப்படுத்துவது என்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றை இலக்கு அந்த ஒற்றை இலக்கில் முன்னணியாக களத்தில் நிற்பது என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி தான் ஏன்னா இந்த கூட்டணி தான் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை அமைப்பதற்கான அங்கங்கு மாநிலங்களில் அமைப்பதற்கான ஒரு முன்னுதாரணமான ஒரு கூட்டணியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கிறது அதை மிக சிறப்பாக அத்தனை பொறுப்புணர்வோடு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான தளபதி அவர்கள் வந்து அதை கட்டமைத்து அப்படியே வந்து அதை வழி நடத்திட்டு போறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு அடித்தளமாக நான் பார்க்குறேன் சாதியவாதம் மதவாதம் இரண்டும் இணைகிறது அப்படிங்கிற ஒரு புள்ளியை தொட்டிங்க பட்டு இங்கே பிரதமர் ஏழு முறை வந்திருக்கிறார் அவர் கடைசி முறை தான் வந்து இந்து மதத்துக்கு எதிராக திமுக இருக்கிறது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத தொட்டார் அதற்கு முன்பு வரைக்கும் அவர் வேறு விஷயங்கள் தானே பேசினார் இன்னும் சொல்ல போனால் ராமர் கோயில் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அவர் எங்கேயுமே தொடுற மாதிரி தெரியல அப்போ அவங்க அவங்களுடைய அந்த இலக்குகளையே சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு அவர் உணர்றாரா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் அது சொல்ல அவருக்கு எது தடுக்குதுன்னு பார்க்குறீங்க வட மாநிலங்களிலேயே அவங்க சொல்லி ஓ ஓட்டு கேட்குற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் என்ன இருந்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் வட மாநிலங்களிலாவது நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்காவது அவங்க சொல்லலாம் ஆனால் அதை கூட இன்னைக்கு அங்கே இருக்கிற மக்கள் கூட நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படி இருக்கிற சூழல்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சொல்றதுக்கு பாஜகவுக்கு என்ன செய்தி இருக்கிறது முதல்ல செய்தியே இல்லை அப்படின்றப்போ மக்களுக்கு சொல்வதற்கான செய்தியே பாஜக கிட்ட இல்லைன்றப்போ என்ன செயல்பாடுகள் இருக்க முடியும் அங்கே ஒன்றுமே கிடையாது இப்போ இங்கே வந்து அவர் வந்து மோடி வந்து ஏழு முறை என்ன நீங்க எழுபது முறை படையெடுத்து வந்தாலும் கூட ஒன்றும் இங்கே நடக்க போறது கிடையாது சரியா அதாவது மிக சரியாக வந்து அவங்க என்னன்னா இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட முறை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தேர்தல் அறிவிப்பாகத்தான் அது வந்திருக்கிறதே தவிர இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் அறிவிப்பாக இந்த தேர்தல் அறிவிப்பு வரலை சரியா தமிழ்நாட்டில் வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க போகிற தேதிக்கு முன்னதாக இவர் மோடி வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்து கொண்டு அந்த தேதி வந்து அறிவிக்கப்படுகிறது அப்போது இந்த தேர்தலை இவர்கள் அறிவித்த முறையே வந்து மிக மிக மோசமான மோசடியான ஒரு முறையாக இருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி தான் எதிர்கட்சிகள் மக்களை நம்பி இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து நரேந்திர மோடி வந்து ராமரா பற்றி பேசலையே பேச முடியாதே பாஜக இங்கே முருகனை பற்றி பேசினாலே உங்களுக்கு வந்து பப்பு வேகாது ஏன்னா மக்களுக்கு தெரியும் நாங்கள் காலங்காலமாக முருகனை கும்பிட்டுருக்கோம் பழனிக்கு போயிட்டுருக்கோம் திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கோம் தைப்பூசம் கொண்டாடிட்டுருக்கோம் வட பழனி முருகன் கோயிலுக்கு பால் பால்குடம் இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் ஈஷ்வாக பண்ணுறதுடா இதில் நீங்கள் என்ன புதுசாக வேலை தூக்கிட்டு வர்றது ஏன் முருகனோட ஆயுதம் வேலுன்றது எங்களுக்கு தெரியாதா அவர் கையில் வச்சுருக்குது வேலுன்றது மக்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் இவங்க இதெல்லாம் போடுறதெல்லாம் வேஷம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியாது அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே முருகனே செல்லுபடி ஆகலை இவங்களுக்கு அதாவது முருகனே இவங்களுக்கு ஓட்டு வாங்கி தரலை அப்படின்றப்போ எப்படி ராமர் ஓட்டு வாங்கி தர முடியும் ஏற்கனவே வந்து சேலத்தில் ராமருக்கு நிலைமை என்னாச்சுன்றது தெரியும் அதனால் மறுபடியும் வந்து ராமனை எடுத்துக்கொண்டு வந்து அவரை அவமானப்பட வைப்பதற்கு பாஜக தயாராக இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது எல்லா இடத்திலும் வந்து பிரதமர் மோடி ராமர் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண பில்டப் அதுவும் இதுவும் அட்யேங்க அப்பா கொஞ்சமாக நஞ்சமாக இப்போ துவாரகா போயிட்டு கடலுக்குள்ளே போய்ட்டு பூஜை பண்ணார் இங்கே எங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ கோயில்களை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல பேச சொல்லுங்க பேச முடியாது ஏன்னா தெளிவாக தெரியுது அவங்களுக்கு தமிழ்நாடு எப்படிப்பட்ட மண் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்கள் மதத்தையும் அரசியலையும் எப்படி தனித்தனியாக பார்க்குறாங்க எந்த அளவுக்கு பகுத்தறிவோடு பார்க்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது அதனால அதை பத்தி மோடி வாயை திறக்க மாட்டார் ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் இருக்கும் தானே இல்லையா அவருக்கும் கொஞ்சம் இருக்கும்ல அதனால அதை வந்து அவர் தெளிவாக இருக்கிறார் அந்த விஷயத்துல ஆனால் அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல போயிட்டு அவர் நடத்தின அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு வன்மம் நிறைந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா எப்போவோ குண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு இப்போ வந்து அவர் அஞ்சலி செலுத்துகிறாருன்னா அப்போ அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு இங்கே அப்போ எதை காட்டி பாஜக வந்து வாக்கு கேட்க நினைக்கிறது எங்கே போனாலும் சரி மதத்தை விட்டால் அவர்களுக்கு வேறு நாதியே கிடையாது அதை விட்டு அந்த அந் அந்த கையிருப்பு மட்டும்தான் பாஜகவிடம் இருக்கிறது மதம் என்ற கையிருப்பு மட்டும்தான் பாஜக வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ நட அங்கே புல்வாமாவில் வந்து அத்தனை இராணுவ வீரர்களை பலி கொடுத்துட்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாடகம் போடுறீங்கன்னா இந்த நாடகம் மக்களுக்கு தெரியாதா இல்லை அதில் பலியானவர்களினுடைய உறவினர்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே தெரியும் அதனால தான் வந்து இங்கே வந்து மோடி அடக்கி வாசிக்கிறார் எதுவுமே வந்து அவருக்கு செல்லுபடியாகலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈனத்தனமான ஒரு கேவலமான ஒரு அரசியலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி ஏதோ அந்த பதவிக்காகவாவது நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நினைச்சாலும் கூட அதை அவரே கெடுத்துக்கிறாரு அதை அவரே கெடுத்துக்கிறாரு இங்கே வந்து நீங்கள் வந்து வேற எதை பற்றியுமே பேசலையா அவர் இதை பற்றி தான் இல்லையா அவர் இங்கே வந்து குடும்ப அரசியலை பற்றி பேசலையா என்ன பேசினார் அவருடைய டார்கெட் மொத்தமும் வந்து திமுக தான் திமுக தான் அவருடைய டார்கெட் ராமதாஸ் அன்புமணியை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு மோப்பனார் ஜி கே வாசன் சரத்குமார் ராதிகா வச்சுக்கிட்டு அவரு குடும்ப அரசியலுக்கு எதிராக வாரிசு பேசுறாரு அப்போ அப்போ இவருடைய டார்கெட் முழுக்க வந்து திமுக தாங்க நீங்க வந்து அமித்ஷாவை மேடையில வச்சுக்கிட்டே மோடி வந்து குடும்ப அரசியலை பத்தி பேச முடியாது புரியுதா நிர்மலா சீதா இவர் நம்ம பியூஷ் கோயலோ அல்லது வந்து நிர்மல் நிர்மலா சீதாராமன் வீட்டில் யாருமே வந்து இதில் ஆதாயம் அடைபவர்கள் யாருமே இல்லையே ஏன் மோடியே முதல்ல வந்து பேச முடியாது குடும்ப அரசியல் பற்றி அவர் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு எத் எத்தனையோ தொழில்களில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்க முதல்ல இவர் இவர் வந்து பிரதமர் ஆவதற்கு முன்பாக இருந்த நிலை என்ன குடும்ப நிலை என்ன இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன அதாவது இவங்களுக்கு என்னென்னா நேரடியாக தேர்தல் அரசியலில் நிற்கிறவங்களை மட்டுமே குடும்ப அரசியல் இவங்க வந்து காயின் பண்ணுறாங்களே அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா இதுதான் மிகச் சரியானது நீங்கள் வந்து தேர்தலை சந்தித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அரசியலுக்கோ அல்லது வந்து பதவிகளுக்கோ பொறுப்புகளுக்கோ வருபவர்களை எப்படி நீங்கள் வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் நீங்கள் சொல்ல முடியும் இன்றைக்கு திரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அமைச்சராக வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அது யாரோட ஆதரவுங்க மக்கள் வாக்கு வாக்களித்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக வந்து உதயநிதி அவங்க பார்க்குறாங்க அதனால் அவர் அங்கே வந்திருக்கிறாரு சும்மா யார் வேணாலும் போட்டிட்டு வந்து வந்துட முடியாது அப்போது நீங்கள் உங்களுடைய வாரிசுகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவிலான ஆதாயம் பொருளாதார ஆதாயம் அடைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு கட்சியிலிருந்து வந்துட்டு மோடி இதெல்லாம் பேசக்கூடாது மோடியினுடைய சகோதரர்கள் எத்தனை வந்து பொறுப்புகள் சகோதரிகள் எத்தனை அரசு பொறுப்புகளில் இருக்காங்க உயர் பொறுப்புகள் கொடுத்துருக்கீங்க அப்போ இதெல்லாத்தையும் வந்து பேசும்போது இவரது பேசலாமா என்ன அருகதை இருக்குது மோடிக்கு பேசுகிறதுக்கு இ இதையெல்லாம் அவங்க வாயே திறக்கவே கூடாது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தன்னுடைய பிரதமர் என்ற பொறுப்பினுடைய பதவியினுடைய தரத்தை மதிக்காமல் மிக மிக தரம் தாழ்ந்து கேவலமான அரசியலை மோடி கையில் எடுத்திருக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி எதை பேசுனால் இந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு கேட்டலாம் ஒரு ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியாது அதை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து செய்திருக்கிற அந்யா அநியாயங்கள் வந்து மக்களுக்கு அவ்வளோ இருக்குது எது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்க எப்போல்லாம் வரலைன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் எது இதுக்கு வந்தீங்க திட்டங்களை ஏதாவது ஒன்றிய அரசும் அதாவது இது விளையாட்டு திட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய ஒரு பங்களிப்போடும் பங்களிப்போடும்னா மீன்ஸ் என்ன அந்த துறை சார்ந்தும் அது வர்றதுனால அவர்களை அழைத்து நாம் வந்து ஒரு என்ன சொல் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கௌரவம் அவ்வளோதான் ஒரு சிறப்பு அவ்வளோதானே தவிர அப்போ இதுக்காக மட்டும்தான் அவர் இங்கே வர்றாரு சீன அதிபர் வந்தால் இங்கே வந்து ஷோ கட்டுறதுக்கு மட்டுந்தான் வராரு ரோட் ஷோ நடத்துறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வரீங்க ஏன் நாங்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ நீங்கள் எங்கே போனீங்க இப்போ வரைக்கும் ஒரு பைசா கொடுத்தீங்களே இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா ஆறாயிரம் ரூபாய் மிக்சாம் புயல் நிவாரண நிதி கொடுத்தது யாருன்றது மக்களுக்கு தெரியும் இல்லையா அப்போது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இருக்கிறது யாருங்கிறதும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சும்மா இங்கே ரோட் ஷோ எல்லாம் காட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது மோடி இங்கே வரும்போது ராமரை பற்றி கூட வாயை திறக்க மாட்டார்ன்றது உண்மை இப்போ நீங்கள் வாக்கு கேட்க வருவாங்கல்ல பாஜகவினர் அப்போ மக்கள் என்னென்ன கேள்விகளை கேட்பாங்கன்னு பாருங்கள் கேட்குறதுக்கு நிறையா இருக்குல்ல மக்கள் நல திட்டங்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறத பார்க்குறமா இல்லையா குஷ்பு என்ன பேசுனாங்க நிர்மலா சீதாராமன் என்ன பேசுனாங்க நலத்திட்டங்களை பிச்சைன்னு சொல்கிறாங்க இப்போ நலத்திட்டங்களை பி பிச்சைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து மற்ற இடங்களில் இலவசங்களை அறிவிக்கிறீங்களா அதுக்கு பேர் என்ன உண்மையிலே பாஜக தான் வந்து கூட்டணி பிச்சை எடுத்த கட்சி அப்படிங்கிறது பாஜக இன்றைக்கி மக்கள்கிட்ட வாக்கு பிச்சை கேட்டு போக போகிறது பாஜக ஏன்னா பாஜக கேட்பது தான் பிச்சை ஏன்னா மக்கள் வந்து போடுறதுக்கு தயாராக இல்லை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி வந்து கூட்டணி அமைக்கிறாங்க இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை என்ன என்னவாக இருக்குது கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு அறிவித்த உடனே அடுத்த நாள் வந்து இடி ரைடு சி விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரைய்டு நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நடந்துட்டுருக்கு அமலாக்கத்துறை வந்து பண்ணிகிட்ருக்காங்க

இல்லை நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஊழலை வந்து கையில் எடுத்து அதில் வந்து கை வச்சுருவாங்கன்ற பயமாக அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு முடிவாயிருச்சுல்ல இவ்வளோ உறுதியாக இருக்கீங்கல்ல ஏன் சொல்ல தானே இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல அங்கே வந்து கூட்டணி முடிவாயிருச்சு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக நி நின்னதுக்கு பிறகு கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஒரு ரேடி விடுறீங்களே இது நியாயமானு நாங்கள் கேட்குறோம்ல சி விஜயபாஸ்கர்ன்றவர் ஒரு ஊழல் பேர்வழின்றது எல்லாருக்குமே தெரியும் குட்கா ஊழல் உள்ளிட்ட அனைத்து ஊழல்களும் அவர் மேலே இருக்கிறது ரெய்டு நடந்தது எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரியும் அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆளுநர்கிட்ட கோப்பு போயிருக்கிறது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கல அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் கூட இந்த அமலாக்கத்துறை ரெய்டு அப்படிங்கிறது எதற்காக பாஜக நடத்துகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அது தப்புன்னு சொல்கிறோம்ல இல்லையா அப்போது இந்த துணிச்சல் ஏன் வந்து தன்னுடைய சொந்த கட்சியில் தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சருடைய வீட்டில் போய்ட்டு எக்ஸ் அமைச்சர் வீட்டில் போயிட்டு ரெய்டு நடத்துகிறாங்க அதுவும் தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது தன்னுடைய கட்சிக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்துன்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு தலைவராக வந்து அங்கே பா இவர் உட்காந்துருக்கார் எடப்பாடி இந்த இவரை நம்பி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அதிமுகவை இல்லாமல் செய்துவிட்டது பாஜக இன்றைக்கி அதிமுகன்ற பேர் இருக்கே தவிர ஆனால் அதிமுகவினுடைய அந்த தன்மை எங்கே போச்சு எங்கே போச்சு அந்த தன்மை எங்கே போச்சு ஒரு சின்ன எதிர்ப்பு குரல் கூட எழுப்பாத ஒரு கட்சியாக அதிமுக இங்கே சர்வே பண்ணிட முடியுமா ஆனால் இன்றைக்கி எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னே புரியல இந்த இடத்துல சொன்ன ஒரு வாதம் முதலமைச்சர் வரைக்கும் பாஜக இன்னமும் உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறீங்க மக்கள் மன்றத்திலயும் அப்படிதான் சொல்றீங்க ஆனா இப்ப அவங்களே ரைடு விடுறாங்கன்னு போது அப்படி இல்லைங்கிறத இப்ப அவங்க காட்டுற இடத்துக்கு வருது இல்லையா உங்களுடைய வாதத்துக்கு அது பின்னடைவு தானே இல்ல அதாவது அவங்க ரைடு விட்டாலும் இவங்க வந்து அதை வந்து அனுசரிச்சு தானே போறாங்க நீங்கள் எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி அதை பற்றி ஏதாவது கண் நான் நான் என்ன நினச்சேன்னா உடனடியாக கண்டித்து ஏதாவது அறிக்கை வருமோ அப்படின்றதுக்காக நியூஸ் ஜே போய் நான் பார்த்தேன் நியூஸ் ஜே சேனல் நியூஸ் சேனலை வச்சு நான் பார்த்தேன் அங்கே ஏதாவது வந்து எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு எதுவுமே வரல இது வரைக்கும் ஒரு அறிக்கை வரலை இப்போ இதே இது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகி வீட்டில் வந்து ஒரு ரெய்டு நடக்குதுன்னு சொன்னால் இது அரசியல் பழிவாங்கல்ன்றது தெளிவாகவே இல்லை எல்லாருக்குமே அது கூட தெரியாத எடப்பாடிக்கு ஏன் அவர் அதை சொல்ல வேண்டாமா ஏன் சொல்லலை அப்போ ஒரு புரிதல் இருக்குன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயாவது இது குறித்து வந்து ஒரு வாயை திறந்துருக்கிறாரா பாஜக அரசினுடைய திட்டங்கள் இதெல்லாம் வந்து அநியாயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பாஜகவை கண்டித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா எடப்பாடி இல்லையே அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் உறவு இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லிட முடியும் இன்னைக்கு எடப்பாடி மென்மையாக கையாளுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் என்ன சொல்கிறாரு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்க வச்சு தானே அமலாக்கத்துறை வந்திருக்கு அப்போ இது முத முதல்ல இது திமுக எடுத்து கொடுத்த ரூட்டில் தானே அவங்க வராங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது இல்லை அதாவது குட்கா ஊழல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்டு தான் அது என்ன நடந்துச்சு ஏது அது அதில் ஆதாரங்களோடு வந்து அதை பிடிச்சிருக்கிறாங்க ஒரு டைரி கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் இன்னாருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோன்றதை கைப்பட எழுதி வச்சுருக்கிறாரு அந்த அந்த குட்காவினுடைய அந்த ஏஜெண்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஹோல்சேல் அவர் எழுதி வச்சிருக்கார் அப்போது அது வந்து கைப்பற்றப்படுகிறது அதில் இவருடைய பேர் இருக்குது இன்னொன்று ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து எவ்வளவு வந்து செலவு பண்ணாங்க பணம் யார் மூலமாக எவ்வளவு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் வந்து இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேர் உட்பட எல்லார் பேருமே இருக்குது யார் யாருக்கு எவ்வளோவ்வளோ பணம் கொடுத்தா அவங்க எவ்வளோ மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க அதாவது ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்ற அளவுக்கு அதில் தெளிவாக இருக்கிறது அப்போ இவ்வளவு தெரியும் போது ஒரு மாநில அரசு கண்டிப்பாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பி சோதனை நடத்த தான் செய்வாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வேலையை அதுதானே அது அது அதனுடைய வேலையை வந்து அது செய்கிறது நீங்கள் ஒன்றிய அரசை நீங்கள் வந்து கண்டிங்க வேணாம் மாநில அரசை நீங்கள் வந்து கண்டிங்க வேண்டான்னு சொல்லலை அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றிய அரசையும் கண்டிக்கணும் இல்லை பாஜகவையும் நீங்கள் வந்து கண்டிக்கணும் இல்லையா இப்போது உன் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுகவிற்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அதிமுக அழிக்கணும்ல நினைக்கல அன்றிலிருந்து இன்றை வரைக்கும் திமுகவும் சரி திமுக ஆதரவாளர்களையும் சரி அதிமுக என்ற ஒரு கட்சி லைவ்ல இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில கட்சிகள் அது அதிமுக என்பது அகில இந்திய கட்சின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட அது மாநில அளவில் மட்டும்தான் அவங்க வந்து செயல்பட்டுட்டு வர்றாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக இப்படி தான் வந்து எதிர்க்கிருக்குமே தவிர பாஜக என்ற ஒரு அந்நிய சக்தி வெளியிலிருந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திமுக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கின்ற வழக்கு என்பது முழுக்க முழுக்க அந்த கைப்பற்றப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் அந்த புகார்களின் அடிப்படையில் மட்டும்தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இது தெளிவு ஆனால் பாஜக ஈடி அனுப்புறது அதுக்காக கிடையாது இவர்களுடைய லஞ்ச லாவணியத்தை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காகவோ அல்லது அதில் வந்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவோ ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த வழக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ளே வரலை அந்த ரெடெல்லாம் நடத்தலை இவர்களை மிரட்டுவதற்காக இவங்கள் தங்களுடைய கைப்பிடியிலேயே வச்சுக்கிறதுக்காக இவர்கள் நடத்துகின்ற

அப்போ இது வந்து என்னன்னா நாங்கள் நாங்கள் வந்து எப்போ வேண்டுமானாலும் இணைந்து கொள்வோம் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதை இணைஞ்சிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இணக்கமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவாக தெரியுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதனுடைய திசை வழிபோக்கு எப்படி இருக்க போகிறது எந்தெந்த முனைகளிலிருந்து பல்முனைகளில் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு வந்திருக்கிறது சூழல் வந்திருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் சிரிவாகவும் ஒரு உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி